காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து அகரகர் எடுத்திருக்கேங்க, அதாவது கடல் பாச்சி சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து புதுசாக ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கினோம் இல்லைங்க, அதில் ஃபஸ்ட் சமைக்கிறனால நான் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அகரகர் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிட்டர் மில்கை வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் இதில் வந்து ஹாஃப் லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா சுண்டை காஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டை காஞ்சி வந்திருக்குங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நம்ம ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி வந்து நல்லாவே பாயில் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அகரகர் எடுத்துகிட்டோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து கரைஞ்சி இந்த லிக்விடாக மாறிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அகரகர் வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அது அப்படி பண்ணும் போது வந்து சீக்கிரமாக கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக கரைஞ்சிடும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க விடாமல், இல்லைன்னா கட்டியாகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அகரகர் வந்து ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடுச்சு இந்த தண்ணியில். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காய்ச்சி வச்சு அரை லிட்டர் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா டிசால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுகரும் கரைஞ்சி வரும் இந்த பாலில். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா இது வந்து திக்காயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சில்னஸ் ஆகட்டும் ரூம் டெம்பரேச்சர் லெவலுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்ச கடல் பாய்ச்சி இருக்கு இல்லைங்க, அதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பாதாமை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போயே ஆட் பண்ணிவிட்டு அது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லை, வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுருங்க. நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹவர்ஸ் கழித்து இதை நான் வெளியில் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தா உங்களுக்கே தெரியுதா. இப்போ இதை வந்து கத்தியில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள் இது வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் கட் பண்ணி ஒரு பேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸு நிறைய வேணுமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.